ஹலோ எவ்ரி ஒன், ஏஎம் மஸ்டர் ஃபேமிலேருந்து முகமது அலி ஷா. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற மிக முக்கியமான வீடியோ இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் அதிக பேர் கேட்டுக்கிட்ட வீடியோ இது. பெட் எப்படி வந்து தயாரிக்கிறது, காளான் படுக்கை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் இது என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ரப்பர் பேண்ட் தேவை, அப்புறம் 16x24 சைஸ் உள்ள பிபி கவர் தேவை, அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்ல தரமான காளான் விதை, F1 காளான் விதை தேவை, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வைக்கோல், அப்புறம் அதை வந்து உலர வைக்கிறதுக்கு அந்த ப்ளூ ஷீட்டி, ஸோ அதாவது ஃபேன் செட்டிங்ஸ், ஸோ அப்புறம் நம்மளுக்கு அதை வந்து காய வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு வாஷிங் மிஷின், சைனட்டில் கூட வாங்கிக்கலாம் நான் சொல்லியிருந்தேன், ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி டைப் தேவை. ஸோ அது சம்மந்தமான ரொம்ப டீட்டெயில்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் என்னென்ன செட்டிங்ஸ் வந்து லைவாக என்னென்ன செட்டிங்ஸ் நான் வச்சுருக்கேங்கிறத நீங்கள் லைவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த வீடியோ கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ பொறுமையாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த பெட்டு வந்து எப்படி நாங்கள் போகிறோங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நார்மலாக பெட்டு போகிறதுக்கு நான் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டேன். இப்போ பெட்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ எப்பவுமே பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா விதையை லைட்டாக தூவிட்டு அதுக்கப்புறம் வைக்கோல் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் வைக்கோல் போடும்பொழுது விதையை தூவணும். சில பேர் டவுட்ஸ் கேட்டாங்க, என்னென்னா சார் விதையை வந்து நம்ம எப்படி சார் எப்படி தூவுறது, இன்னும் நார்மலாக தூக்கி போட்டால் பெட்டுக்குள்ளே போட்டால் போதுமா, இல்லை ஒரு இடத்துல விதைகளை குவிக்கணுமா அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் கேட்டாங்க. சில பேர் வந்து நடுவில் போகணுமா சைடில் போகணுமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா விதை நீங்கள் போடுறது எப்படி போட்டாலும் சரி ஃபார்மிங் ஆகும், பட் ப்ராப்பராக நம்ம பண்ணும்பொழுது மட்டும்தான் நம்மளுக்கு மைசூர் க்ரோத் வந்து வேகமாக இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிறத நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ விதையை முதல்ல வந்து சைடாக தூவிட்டு நடுவில் கொஞ்சம் தூவணும். இப்படி பண்ணும்பொழுது விதை வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஸ்ப்ரெட் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா மைசூர் க்ரோத்திங் அதிகமாக இருக்கும். இந்த க்ரோத் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா க்ரோத்து ஆகிற டைம் வந்து லேட்டாக ஆச்சுன்னா நம்மளோட ப்ரொடக்ஷனும் லேட்டாகும். ஸோ எப்போதுமே பெட்டு வந்து மிகப்பெரிய ஒரு மூலதனம் மட்டும் கிடையாது, நம்மளுடைய ப்ரொடக்ஷன் அதாவது காளானுக்கு காளான் கல்டிவேஷனில் மிகப்பெரிய ஒரு பங்கு வந்து இந்த மைசூர் க்ரோத்தான பெட்டு வந்து வகிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் மைசூர் க்ரோத்திங் எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அதிகமான காளான் வந்து கரெக்டான நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து தான் நாங்கள் சைக்ளிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். அது ட்ரைனிங் பீரியடில் வந்து நீங்கள் நல்லாவே எங்கள்கிட்ட கற்றுக்கலாம். ஸோ அது மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ், மோஸ்ட்லி அதை வந்து யாரும் வந்து வெளிப்படையாக பேச மாட்டாங்க, பட் நம்ம ரொம்ப டீப்பாகவே அதை சொல்லிக் கொடுப்போம். ஸோ இவங்க செய்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டையும் கவனமாக பாருங்கள், எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ எல்லாமே வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்க காரணம்னா இந்த தொழில் வந்து கரெக்டாக தெரிஞ்சிட்டால் தான் சரியான முறையில் செஞ்சு லாபம் பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் வந்து நீங்கள் வீடியோஸ் சில வீடியோஸ் அப்லோட் பண்ணுறான்னு இருக்கேன். அந்த வீடியோஸ் வந்து இதை விட ரொம்ப முக்கியமான வீடியோஸாக கூட இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா பிகினர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் வந்து காளான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பட் பண்ணுறவங்களுக்கு வந்து பெட்டு போடுறத வந்து ஒரு டவுட் மிகப்பெரிய டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம போடுறது சரியா, நம்ம பெட்டு சரியாக போடாதனால தான் ஃபங்கஸ் ப்ராப்ளம் வருதா, அது ஏன் வருது, எப்படி வருது, ஸோ அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் வந்து அவங்க மைண்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து சில மெயில்ஸ் வருது, சில கால்ஸ் வருது, சில மெசேஜ் வருது, சம்டைம் வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜ் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி என்கிட்ட வந்து எல்லோரும் கேட்குறது இந்த பெட்டு பற்றி தான், இந்த பெட்டை பற்றி தான் அதிகமான கொஷின்ஸ் வரும். காரணம் என்னென்னா இந்த பெட்டு இருந்தால் மட்டும்தான், இந்த பெட்டு கரெக்டாக ஃபில்லப் ஆகி அதை மைஸ்லேயும் க்ரோத்திங் நல்லா வந்து உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கட் பண்ணி வச்சு கேசிங்ஸ் ஆயில் ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் காளான் பறிக்கிறதுக்குரிய வேலையை பார்க்க முடியும். இந்த பெட்டே கரெக்டாக வரல அப்படின்னா உங்களால் சரியான முறையில் காளான் பறிக்க முடியாது, அதாவது இந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ண முடியாது. ஸோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு இத்தனை கேஜி வேணும் அப்படின்னா கரெக்டான டைமில் மைசூர் க்ரோத்திங் ஆனால் மட்டும்தான் நீங்கள் அந்த ப்ராசஸை கொண்டு போக முடியும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வீடியோஸை வந்து ரொம்ப டீப்பாக காட்டுறேன். இந்த டீப்பாக காட்டுறதுக்கு காரணமே இதுதான். ஸோ இந்த பெட்டு மைசூரிங் ஃபார்ம் ஆகுதா இல்லையாங்கிறது தான் பெரிய விஷயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீக்ரெட் ஆஃப் மைசூரிங் க்ரோத் அப்படிங்கிற வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா மைசூரிங் க்ரோத்துக்கு என்னென்ன முக்கியமான காரணம் அப்படிங்கிறத நான் அதில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து அதை மறக்காமல் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து விதை வந்து ரொம்ப முக்கியம்.
விதை நீங்கள் வாங்கும்பொழுது, ஸோ இப்போ நான் ரீசெண்டாக கூட நான் போட்டிருப்பேன் வீடியோஸை வந்து போட்டிருந்தேன். ஸோ விதையோட சீக்ரெட்டு, உற்பத்தியோட சீக்ரெட்டு, அது மட்டும் இல்லாமல் அது வந்து எப்படி வந்து தரமாக பிரிக்கப்படுதுங்கிறத பற்றி நான் சொல்லியிருப்பேன். அதில் சில டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த மாதிரி தரமான விதை இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மைசிலின் குரோத்திங் வந்து டைமிங் அதிகமாக எடுக்காமல் ஒரு 10-12 நாளே பெட்டோட குரோத்திங் வந்து சூப்பராக இருக்கும், ஃபுல்ஃபில் ஆகிருக்கும். அதுலேருந்து ஒரு 3 days வந்து நல்லா டார்க் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து 15-16 நாளே கட் பண்ணி வச்சிடலாம். ஸோ நார்மல் டேஸில் பார்த்திங்கன்னா ஒரு 20 days ஆகும் ஒரு பெட்டு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அதை கட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு 2 days எடுத்துக்கும். ஸோ 21-22 days நீங்கள் கட் பண்ணி வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிட்ட எக்ஸ்ட்ரா எடுக்குது. எப்போ எதுமாதிரி டைம் எடுக்குதுன்னா, சரியான முறையில் நீங்கள் பெட்டு போடலை, அது மட்டும் இல்லாமல் சரியான விதையை நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்கள் டைம் எடுக்கும் உங்களுக்கு. இதே தரமான விதை சரியான முறையில் நீங்கள் பெட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு 15-16 days நீங்கள் கட் பண்ணி வச்சிடலாம். ஆக்சுவலாக நாங்களாம் வந்து 12-13 days நான் கட் பண்ணி வச்சுருவோம். ஸோ இதுதான் வந்து பெட்டோட மிகப்பெரிய ஒரு சீக்ரெட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பெட்டு இப்போ போகிறத நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருக்கீங்க. எந்த சூழ்நிலையும் இதே மாதிரியே நீங்கள் பெட்டு போட்டுக்கிட்டு வாங்க. அந்த சீக்ரெட் ஆஃப் மைசிலின் குரோத் வீடியோவை கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். அந்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் லிங்க் இருக்குது. ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.